போட்டி தேர்வு தராங்க அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ போர் தொழில் பொது தமிழ் பகுதியை இரண்டாவது பகுதி. நம்ம ஏற்கனவே போர் தொழில் அப்படின்றது பொது தமிழ்ல முக்கியமான வினாக்கள், அதாவது எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்விகள், புத்தகத்துல எங்க இருக்கு, எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான தகவல்கள் கொஸ்டினா மாத்திருக்காங்க, என்ன கண்டென்ட் எப்படி கொஸ்டின்ஸா மாத்துறாங்க, இது எல்லாமே டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம் வித் புக் ப்ரூஃபோட. சரிங்களா, புக்ல எங்க கேட்டிருக்காங்க இது எல்லா டீடைல்ஸும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இது இரண்டாவது பகுதி, ஏற்கனவே முதல் பகுதி பார்த்துருப்போம். ஸோ நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, மறக்காம உடைய கமெண்ட் வீடியோக்குள்ள மென்ஷன் பண்ணுங்க. சரியா, லாஸ்ட் குரூப் ஃபோர்ல கேட்கப்பட்ட கேள்விகள் ஆல்ரெடி டீடைலா நம்ம பார்த்துப்போம். குவஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, புக்ல எங்க இருக்கு, என்ன மாதிரிலாம் கேட்கலாம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்ன, கூடுதல் தகவல் கண்டிப்பா இந்த வீடியோஸ்ல இருக்கும். சரியா, வெறுமனே குவஸ்டின் ஆன்சர் மட்டும் பார்க்காம எல்லா டீடைல்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடியே நான் போர் தொழில் அப்படின்றது எப்படி இருக்குன்றத சொல்லியிருப்பேன். நீங்க வீடியோ கிளாசஸ் டெஸ்ட் பச்சஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸும் கொடுத்துருப்பேன், புக்ஸ் பத்தின டீடைல்ஸும் கொடுத்துருப்பேன். புக்ஸ் வேணும்ன்றவங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், ஆர்டர் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச், அதே போல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆன்லைன் டெஸ்டா இருக்கும், வாரியர் டெஸ்ட் பேட்ச் இருக்கும், டாப்பர்ஸ் பேட்ச் இருக்கும். சரியா, ஸோ என்ன டீடைல்ஸ் வேணுமோ நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நான்காவது கேள்வி. சரியா, கொஸ்டின் பேப்பர்ல நான்காவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, மாலதி மாலையை தொடுத்தால் இது என்ன வகையான வாக்கியம், செய்வினை தன்வினை செயபாட்டு வினை பிறவினை. பாருங்க என்ன ஆன்சர் கரெக்டா, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, ஆனா சரியான ஆன்சர் என்ன, செய்வினை. இது வந்து நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருப்பீங்க, பட் நம்ம ஆன்சர் கீழே நம்மளும் செய்வினை தான் கொடுத்துருந்தோம். அப்போ அவங்களுடைய டென்டேட்டிவ் கீழையும் செய்வினையும் கொடுத்துருந்தாங்க, பட் இதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரியா, உங்களுக்கு 90% வந்து செய்வினை அப்படின்னா தன்வினை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சரியா, ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி ரெண்டுமே நம்ம எடுத்துக்க முடியும், பட் மெஜாரிட்டி சரி அப்படின்னு கேட்டால் செய்வினை சொல்லலாம். சரியா, அதுக்கான ரீசனும் இருக்கு. சரியா, ஸோ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ செய்வினை. இது சிலபஸ்ல என்ன டாபிக்ல கவர் ஆகுது, தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினை, இந்த டாபிக்ல கவர் ஆகுது. அப்ப சிலபஸ் ரொம்ப முக்கியம் நம்ம சொன்ன மாதிரி. சரியா, சிலபஸ் பாயிண்ட் படி தான் நம்ம படிக்கணும். சரியா, இங்க பாருங்க இப்ப ஃபைனலா அவங்க கொடுத்த ஆன்சர் கீழே. சரியா, டென்டேட்டிவ் இல்லாம அப்புறம் போஸ்டிங் போடுறதுக்கு பிறகு கீ கொடுத்து என்ன பண்றது. சரியா, ஏவும் சியும் கொடுத்துருக்காங்க. சரியா, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம். சரியா, பட் இப்படி ரெண்டு ஆப்ஷனுமே அவங்க கொடுக்காம இருந்தா பிரச்சனையே இல்லை. சரியா, தன்வினை பிறவினை அந்த டாபிக்ல வர்றது, மாலதி மாலையின் கொடுத்ததுனால நம்ம செய்வினைன்னு சொல்றோம். இந்த ஐ இருக்கு இல்லையா, இது வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், செய்வினைக்கு போக முடியும். சரியா, ஸோ முதல்ல ஏன் கன்ஃபியூஸ் ஆகிறோம், ரெண்டும் எங்க இருக்கு, புக்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது புக்ல 9th standard தமிழ் தொடர் இலக்கணம், அந்த டாபிக்ல உங்களுக்கு செய்வினை தன்வினை பிறவினை செயபாட்டு வினை இதுக்கான டீடைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கதான் பாத்தீங்கன்னா செய்வினையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் குவஸ்டின் பார்த்த அதே கான்செப்ட் தான். ஸோ இலக்கணத்தை பொறுத்தவரையும் நீங்க புக்ல தேடி படிக்கிறத விட கான்செப்ட் நல்லா தெரியணும். சரியா, எங்க படிக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது, நமக்கு சிலபஸ் டாபிக் தான் நமக்கு புரியுதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, செய்பவரை முதன்மைப்படுத்தக்கூடியது தான் செய்வினை. இங்க பாருங்க, மாலதி முதன்மைப்படுத்துறாங்களா, அதே போல எப்படி இருக்கணும், எழுவாய், அதே போல செயபடு பொருள் பயனிலை, இது மூணுமே இருக்கணும். இதெல்லாம் கிளாஸ் நான் சொல்லியிருப்பேன். சரியா, எழுவாய் செயபடு பொருள் பயனிலை இது மூணுமே இருக்கணும். சரியா, அது மூணுமே இருக்கக்கூடிய தொடர் தான். இப்ப செய்வினைனா எப்படி இருக்கும், எழுவாய் செயலை செய்வதாக கூறுவதுதான் செய்வினை. ஸோ புரி, அதாவது எனக்கு டவுட் இருக்கு சார், நான் இன்னும் இலக்கணம் படிக்கல அப்படின்றவங்க இதை தெரிஞ்சுக்காங்க. எழுவாயே ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா அது என்னது, செய்வினை. அப்ப ஒரு வாக்கியம் எப்படி இருக்கும், எழுவாய் இருக்கும், செயல்படு பொருள் இருக்கும், பைனல் இருக்குது, மூணும் இதே ஆர்டர்ல இருக்கும். சரியா, இப்ப நம்ம பார்த்தது அதே ஆர்டர்ல இருக்கா, மாலதி மாலையை தொடுத்தால், அப்ப இதுக்கு டிக் பண்ணிடலாம். சரியா, அப்ப செய்வினை அப்படின்றத சொல்லலாம். அப்ப அது மட்டும் இல்லாம செயபடு பொருளோடு, செயபடு பொருள் என்னது, மாலதி சொன்னமா, மாலதிக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, மாலையை, இந்த மாலையை தான் செயபடு பொருள். சரியா, இங்க ஐ வருதா, அப்ப ஐ அப்படின்ற இரண்டாவது வேற்றுமையுறுப்பு சேர்ந்து வரும். புரிஞ்சதா, அப்ப இது சரியா, இப்ப செய்வினைன்றது உறுதியா சொல்லிடலாம். ஏன் சார் தன்வினை வருமா, வரும், அதுவும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா தன்வினைனா நம்ம என்ன சொல்றோம், தன்வினை அவங்களே அந்த வேலையை செஞ்சா சரி, தன்வினை அப்படின்றது ஒருவர் தானே செய்வது. அதாவது எழுவாய் கொடுத்துருக்காங்க, எழுவாய்னா மாலதி கொடுத்துருக்காங்களா, மாலதி வந்து செயலை தானே செய்வதுதான் தன்வினை. தன்வினைன்றது ஒரு செயலை தானே செய்யணும், அந்த தொடரும் அப்படிதான் இருக்கு, மாலதி மாலையை தொடுத்தால், அவங்களே தான் செஞ்சுக்கிறாங்க. சரியா, தொடுத்து வித்தால் அப்படிலாம் கிடையாது. சரியா, வேற யாரையாவது பூ கட்ட சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது. சரியா, மாலையை அவங்க தொடுக்கிறாங்க. அப்ப தொடுத்தால் அப்படின்றது தன்வினையில் வரும். ஆனா இங்க பாருங்க, நான் கொடுத்துருக்க எக்ஸாம்ல ஐ இல்ல. சரியா, ஐ இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம தன்வினைன்னு சொல்லலாம், பட் சேலஞ்ச் பண்ணனா அதுவும் வரும்ன்றத
நம்ம உறுதி பண்ணிக்க முடியும். சரியா? அப்ப தன்னையும் சரி செய்வினையும் சரி. அப்ப எது சார் எக்ஸாக்டா சரின்னு கேட்டீங்கன்னா செய்வினை தான். சரியா? செய்வினை தான் எக்ஸாக்ட் ஆன்சர். ரெண்டும் கொடுத்ததுனால கன்ஃபியூஸ் ஆயிருந்தாங்க. பட் ஆன்சர் கீ அவங்க ஃபைனல் ஆன்சர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சரியா? பாருங்க, முருகன் திருந்தினான் தன்வினை. சரியா? அதே போல செல்வி பாடம் கற்றால், கற்பித்தால் போனா பிறவினை வந்துடும். புரிஞ்சதா? சோ இவ்வளவுதான் கான்செப்ட். சரியா? இது எல்லாமே கிளாஸஸ்லயுமே நம்ம சொல்லியிருப்போம். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்த க்வெஸ்சன். இப்ப ஒரு க்வெஸ்சன் பார்த்துட்டோம், டீடைல்டா பாத்துருக்கேன். சரியா? டீடைல்டா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அடுத்து பாருங்க, இப்ப அந்த டாபிக் உள்ள க்வெஸ்சன் தான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணும். அதுக்காக தான் இவ்வளவு டீடைல்டா சொல்றேன். சரியா? கண்டிப்பா பண்ணிடுவீங்கல்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? இலக்கண குறிப்பறிதல் ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம். சால சிறந்தது, தொடரின் வகையை அறிக. இடைச்சொல், அப்புறம் விழித்தொடர், அப்புறம் எழுவாய் தொடர், உரிச்சொல் தொடர். எது ஆப்ஷன் வரும் பாருங்க டக்குன்ட்டு. என்ன ஆன்சர்? ஆன்சர் வந்து உரிச்சொல் தொடர். சரியா? ஆன்சர் உரிச்சொல் தொடர். சோ போன க்வெஸ்சனும் சிலபஸ்ல எங்க புக்ல எங்கன்னு பாத்துட்டோம், எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் பாத்துட்டோம். இங்க இது பாருங்க, சால சிறந்ததுன்னு கொடுத்துட்டாங்க. இது கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலும் இல்ல ஸ்கூல்ல நல்லா படிச்சதாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? தொடரின் வகை என்னது? உரிச்சொல். என்ன டாபிக்ல வருது சிலபஸ்ல? இலக்கண குறிப்பறிதல் பார்ட் ஏவ்ல. சரியா? பார்ட் ஏவ்ல உங்களுக்கு 15th டாபிக் இலக்கண குறிப்பறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டாபிக் இலக்கண குறிப்பறிதல் கொடுத்தாங்க க்வெஸ்சனே. சரியா? அப்ப இது எங்க புக்ல எங்க சார் இருக்கு அப்படின்னா 6th புக்லயே இருக்கு. அது அடுத்தடுத்த க்வெஸ்சனே 6th புக் தான். அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் தெளிவா இருந்தாவே போதுமானது. சரியா? அதாவது போது இருக்கும், நீங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்க தேவையில்ல. இங்க பாருங்க, உரிச்சொல் கொடுத்துருக்காங்களா, பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மை என்ன பண்ணணும், மிகுதிப்படுத்தி காட்டுவதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அது உரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். எதனுடைய தன்மை? பெயர்ச்சொல், வினைச்சொல் இதனுடைய தன்மையை மிகுதிப்படுத்தி காட்டணும். இங்க பாருங்க, சால சிறந்தது, சால உருதவ நனிக்கூறுகளில், இது எல்லாமே தான் சால உரு தவ நனிக்கூறுகள். இது எல்லாம் வந்தாலும் அது என்ன சொல்லலாம், உரிச்சொல் தொடர்ந்து சொல்லலாம். இது புக்ல எங்க இருக்கு? 6th இயல் 7. இயல் 7ல நால் வகை சொற்கள் அப்படின்ற டாபிக், பேஜ் நம்பர் 159. சரியா? பேஜ் நம்பர் 159. சோ இங்கதான் வந்து உரிச்சொல் டாபிக் இங்கிருந்தேதான் க்வெஸ்சன் எடுத்திருக்காங்க. சரியா? இங்கிருந்தே எடுத்தாங்க. நீங்க எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அவங்க கொடுத்த ஆப்ஷன் எல்லாம் பாருங்க, கொடுத்த ஆப்ஷன் எல்லாம் பாருங்க, இடைச்சொல் தொடர், விழித்தொடர், எழுவாய் தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுக்கணும் அவசியமே இல்லை. சரியா? எப்படி சொல்ற அப்படின்னா, இதெல்லாம் அதே பேஜ்ல இருக்கிற கண்டென்ட். அங்க பாருங்க, பெயர்ச்சொல், வினைச்சொல் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரியா? இடைச்சொல் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்ப இது நாலுமே தெரிஞ்சிருக்கணும். சரியா? இங்க பாருங்க, பெயர்ச்சொல், அப்புறம் வினைச்சொல், அதுக்கப்புறம் இடைச்சொல், உரிச்சொல். உரிச்சொல் பார்த்துட்டோம், அப்ப மீதியும் பார்த்தலாம், ஏன்னா அதுவும் கேட்கலாம். சரியா? நால் வகை சொற்கள். அது பெயர்ச்சொல் என்னது? ஒன்றன் பெயரை குறிக்கிற சொல் தான் பெயர்ச்சொல். இங்க பாருங்க, இந்த கான்செப்ட் அடுத்து கேள்வி வருது. பாரதி, பள்ளி, காலை இதெல்லாமே பெயர்ச்சொல். இங்க பாருங்க, வினைச்சொல்னா ஒரு வினையே சொல்லணும், வா போ எழுது விளையாடு இதெல்லாமே. சரியா? அடுத்து பாருங்க, இடைச்சொல்னா பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல் தான் இடைச்சொல் சொல்றோம். எது? உம் பற்று ஐ. சரியா? உம் மற்று, சாரி, சரியா, உம் மற்று ஐ இதெல்லாமே தந்தையும் தாயும். சரியா? இதுவே தனியா கேட்பாங்க, என்னுமையா உண்மை தொகையா கமல்ல பண்ணுங்க பாக்கலாம். சரியா? மற்று, மற்றொருவர், ஐ, திருக்குறளை. சரியா? இதெல்லாம் உருவுலாம் கேட்பாங்க. சோ டீடைல்டா போறதுல முதல்ல க்வெஸ்சன் டீகோட் பண்ணிடலாம். சரியா? சோ இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க, பெயர்ச்சொல்லை பொறுத்துக. இப்ப ரெண்டு க்வெஸ்சன் பார்த்துட்டோம், 5 க்வெஸ்சன் பார்த்துட்டோம். சரியா? அடுத்து பெயர்ச்சொல்லை பொறுத்துக. மல்லிகை, பள்ளி, கிளை, இனிமை. இப்ப நம்ம சொன்னதுலயே கண்டென்ட் இருக்கு. சரியா? இப்ப நம்ம முன்ன பார்த்த சிலையிலேயே கண்டென்ட் இருக்கு. சினை பெயர், பண்பு பெயர், இடப்பெயர், பொருட்பெயர் கொடுத்துட்டாங்க. எது வரும் பாருங்க டக்குன்ட்டு? என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. சரியா? இது எந்த டாபிக் வருது? கண்டென்ட் எங்க? பெயர் சொல்லின் வகை அறிதல். சிலபஸ்ல பார்ட் ஏல பெயர் சொல்லின் வகை அறிதல் இந்த டாபிக்ல வருது. சரியா? முன்ன பார்த்தது இலக்கணம், 15th டாபிக். சரியா? இப்ப 14th பெயர் சொல்லின் வகை அறிதல். இங்க பாருங்க, பள்ளி, மல்லி, சாரி, மல்லிகை, பள்ளி, கிளை, இனிமேன்னு கொடுத்துருக்காங்களா? இது புக்ல இருக்கிறதுல இருந்தே இருக்கு. புக்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா? நான் அதான் கிளாஸ்ல சொல்லும் போது புக்ல இருக்கிற எடுத்துக்காட்டுல தப்பு பண்ணாதீங்க அப்படியே கேட்பாங்க. சரியா? பள்ளி, கிளை, இனிமை, இது மூணுமே புக்ல இருக்கு. சரியா? அதையும் நான் சொல்றேன். சரியா? ஏதாவது ரெண்டு தெரிஞ்சாலையும் ஆன்சர் பண்ணலாம். இது தெரியாம உங்களுக்கு கான்செப்ட் இருந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். சரியா? அங்க பாருங்க, என்னது மல்லிகை என்ன வரும்? பொருட்பெயரா? பள்ளி இடப்பெயர். கிளை என்ன வரும்? சினை பெயர். இனிமை பண்பு பெயர். 4, 3, 1, 2 வந்துருச்சா? இங்க பாருங்க எங்க இருக்கு புக்ல? புக்ல சொல்றேன். சரியா? அதாவது புக்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் தான் இது.
பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புபெயர், தொழில்பெயர், இதுவே ஒரு கேள்வி. எத்தனை வகைப்படும்? ஆறு வகைப்படும். சரியா? இப்ப இதுல என்ன நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு புக்ல? இருக்கிறது காவியா இனிமையாக பேசுவாள். அப்ப இனிமைன்றது பண்பு பெயர் வந்துருச்சா? இனிமை கொடுத்துருந்தாங்களா பொறுத்துக்கல? பண்பு பெயர் வந்துருச்சா? அடுத்து பாருங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க? இடப்பெயர் அந்த அதே பக்கத்துல. சரியா? இடப்பெயர் அப்படின்றது ஒரு இடத்தின் பெயரை குறிக்கக்கூடிய பெயர் தான் இடப்பெயர். இங்க பாருங்க பள்ளி. சரியா? அப்ப ஒரு இடத்தை குறிக்குதா பள்ளின்றது புக்ல கொடுத்துருந்த சொல்றேன். அது இல்லாம சென்னை, பூங்கா, தெரியுது, எல்லாமே இடப்பெயர் தான். அடுத்து காலப்பெயர் பாருங்க. காலப்பெயர் கொடுக்கல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் தான் காலப்பெயர். சரியா? நிமிடமா இருக்கலாம், நாளா இருக்கலாம், வாரமா இருக்கலாம், கிழமையா இருக்கலாம், மாதமா இருக்கலாம், நட்சத்திரமா இருக்கலாம், ஆண்டா இருக்கலாம். சரியா? அடுத்து சினைப்பெயர் பாருங்க. பொருளின் உறுப்பை குறிக்கக்கூடிய பெயர் தான் சினைப்பெயர். எடுத்துக்காட்டு கிளை, நம்ம குவெஸ்டன்ல கேட்டிருந்தது. இது இல்லாம கண்ணு சொல்லலாம், மூக்கு சொல்லலாம், கை சொல்லலாம், இலை சொல்லலாம், கிளை சொல்லலாம், இது எல்லாமே சினை. ஒரு உறுப்பை சொல்லணும், ஒரு பொருள் இருக்கிய ஒரு உறுப்பு, அவ்வளவுதான் சினை. சரியா? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க பொருட்பெயர். அதாவது அந்த இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் வேற கொடுத்துருந்தாங்க, அவ்வளவுதான். பொருளை குறிக்கக்கூடிய பெயர் தான் பொருட்பெயர். இதுக்கு நமக்கு மல்லிகை கொடுத்துருந்தாங்க. இங்க மரம், செடி, கொடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி, இதெல்லாமே இருக்கு. ஒரு பொருளை குறிச்சா அது என்ன சொல்லலாம்? பொருட்பெயர்ல சொல்லலாம். சரியா? இப்ப இந்த க்வெஸ்சன் முடிஞ்சதா? ஓகே, க்வெஸ்சன் எந்த பேஜ் நம்பர்? இது சிக்ஸ்த் புக்கு தான். சரியா? பேஜ் நம்பர் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்றேன். பேஜ் நம்பர் போடாம விட்டுறான், சாரி. சரியா? இதுவும் சிக்ஸ்த் புக்கு தான். அதாவது இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இது நாலு வகை சொற்கள், அது வந்து பெயர்ச்சொல் அப்படின்ற டாபிக். சரியா? ஆறாம் வகுப்பு புத்தகத்திலேயே பெயர்ச்சொல் ஸ்லைட்ல போட மறந்துட்டேன், தனி ஃபைல்ல வச்சிருக்கேன். சரியா? இதே இதுல அடுத்த இயல், இயல் எட்டுல வரும். சரியா? இயல் எட்டுல பெயர்ச்சொல்லின் வகையறுதல் ஆறாம் வகுப்பு சிக்ஸ்த் இயல் எட்டு. சரியா? இயல் எட்டுல பெயர் சொல்லின் வகையறிதல் டாபிக் நேம், பெயர் சொல்லின் வகையறிதல் இங்க இருக்கு. சரியா? அங்கிருந்தா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டேன், பட் புக்ல இருக்கிற அந்த பேஜ் நம்பரை மட்டும் போடல. சரியா? இந்த பேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பெயர் சொல்லின் வகையறிதல் அந்த டாபிக்ல இருக்கு. ஆறாம் வகுப்பு இயல் எட்டு, அதாவது ஃபுல் புக்ல வச்சிருந்தீங்கன்னா, இல்ல டேர்ம் வச்சிருந்தா டேர்ம் த்ரீ. சரியா? நோட் பண்ணிக்கோங்க, இவ்வளவுதான். ஸோ க்வெஸ்சன்ஸ் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அடுத்த பகுதி வீடியோவில் அடுத்தடுத்த வினாக்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இலக்கண பகுதி வரும்போது, இதெல்லாம் இலக்கணம் தான், இலக்கணம் வரும்போது க்வெஸ்சனை இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் ரொம்ப சிரமமானது, பட் இருந்தாலும் முடிஞ்ச நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். சரியா? ஏன்னா இதெல்லாம் கான்செப்ட், இலக்கணத்தை பொறுத்தவரையும் கான்செப்ட் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணலாம். சும்மா இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு சும்மா நம்பர் போட்டிருப்பாங்க, ஆனால் நான் உங்களுக்கு புக்கில் எடுத்து பேஜ் நம்பர்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். சரியா? இதே உங்களுக்கு இலக்கியம் அப்படின்னு வந்தா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா? இங்க தான் இருக்கு இந்த ஏரியா அப்படின்றது. ஆனா இலக்கணம் வரும்போது நிறைய இடங்கள்ல திரும்ப திரும்ப வரும். சரியா? சோ அதனால கான்செப்ட் இலக்கணத்துக்கு நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். சரியா? புக்ல நல்லா படிச்சுட்டு கான்செப்ட் நல்லா தெரியணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய வந்து நான் முன்னாடி சொன்னலையா, டெஸ்ட் கூட போட்டிருக்கேன்னு சொன்ன இல்லையா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மட்டுமே கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின்ஸ் டெஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த முந்தைய ஆண்டு வினாத்தாள் தொகுப்பு. சரியா? இது வந்து ஆன்லைன் டெஸ்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் எழுதி பாருங்க. சரியா? ஜிஎஸ்க்கு வந்து புக்ல இருக்கக்கூடிய லெசன் வைஸ் இருக்கும். டாப்பர் பேட்ச் வந்து உங்களுக்கு தனியா, சாரி டாப்பர் பேட்ச் வந்து வீடியோ கிளாஸஸ் பேட்ச், வாரியர் பேட்ச் அப்படின்றது டெஸ்ட் பேட்ச், தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 10,000 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ் வீட்ல இருந்து படிக்கிற சார் டெய்லி கிளாஸஸ் வேணும்ன்றவங்க டாப்பர் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? வரக்கூடிய 20-ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி பேட்ச் டீடெயில்ஸ் போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்க. புக்ஸ் வேணும்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பர் பேட்சோட சேர்ந்து ஏதாவது வீடியோ கிளாஸோட சேர்ந்து புக்ஸும் வாங்குறீங்க அப்படின்னா பிரைஸ் கம்மியா இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பகுதி பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன தகவல் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஏன்னா தப்பு இல்லாம, தப்பு பண்ணாம எக்ஸாம் ஆளுக்கு போகணும். அடுத்த பகுதி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஸோ வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக் இன்ஃபார்ம் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் குரூப்லையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். சரியா? ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஆஃப்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் வேணா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? நன்றியுடன். அதியமான் குழுமம், கட்டளை தவம், ஆற்றலை வரம். நன்றி, வணக்கம்.